நீங்க எல்லாம் நினைச்சீங்க அப்படின்னா எனக்கு மட்டும்தான் லைஃப்ல வந்து ஒரு பெரிய கஷ்டம், அதனால வந்து நான் கடந்து வந்து இஸ்லாம் அப்படிங்கிற இடத்துல நான் மீட்கப்பட்டு இங்க வந்திருக்கேன் அப்படின்னு நினைச்சாலோ, எனக்கு இன்னார் மூலமா இஸ்லாம் கிடைச்சிச்சு ஆனா வந்து நான் இருக்கிற இடத்துல இருந்து கத்துக்கிற முடியல, ஸோ பாதுகாப்பாக இங்க வந்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட விரும்புறேன் கற்றுக்கொள்ள விரும்புறேன் அப்படிங்கிற கேட்டகரிஸ், ரெண்டு கேட்டகரிஸ் இருந்தாலும் ஒரு விஷயத்தை தெளிவா எல்லாருமே புரிஞ்சு கொள்ளணும். இந்த உலகத்துல மகிழ்ச்சியா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் கூட கிடையாது. நான் எந்நேரமும் ஹாப்பியா இருக்கேன், எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது, எனக்கு கவலையே இல்லை, எனக்கு இது எந்த விதமான இடையூறுகளும் இல்லை அப்படிங்கிற ஆட்கள் யாருமே கிடையாது. சில பேருக்கு என்ன நடந்துருது அப்படின்னா பெரிய பிரச்சனை, 10 வருஷம் அடி உத, வீட்டுல கணவனாலேயே சிக்கல், மீட்கப்பட வேண்டிய சூழல்கள் அப்படின்னு சில பேர் கூடுதலா அமைஞ்சிருக்கு, முன்ன பின்ன இருக்கு அவ்வளவுதான். ஆனா கஷ்டப்படுற எல்லாருக்கும் இஸ்லாம் கிடைச்சிருந்த, கஷ்டப்பட்டு இருக்க எல்லாருக்கும் அதற்கான தீர்வை தெரிந்து கொள்ளுகிற பாக்கியம் கிடைக்கிறது இல்லை, கஷ்டப்பட்டு இருக்க எல்லாருக்கும் மீட்பு இதுதான், இதுதான் வந்து லட்சியம், இது அடையிறது தான் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நேரா வந்து சேர்றது இல்லை. மேடைகள்ல நான் சின்ன வயசுல இருந்தே பேசிக்கிட்டு இருக்கேன், பட்டிமன்றங்கள் பேச்சு போட்டிகள் அது இதுன்னு தொடர்ந்து நான் ஸ்கூல் டேஸ்ல இருந்தே பேசிக்கிட்டு இருக்கேன். என பார்க்கக்கூடிய எல்லாரும் வந்து அப்பயே வந்து இந்த பிள்ளை எப்படி பேசுறேன், ரொம்ப தைரியமான பொண்ணு அப்படிங்களா தான் எல்லாருமே பேசிக்கிட்டாங்க. சூழலும் அப்படிதான் இருந்துச்சு வச்சுக்கீங்களேன். கிட்டத்தட்ட சொந்த நூலகம் வச்சிருந்தேன், லைப்ரரியில புத்தகங்கள் 2000 புத்தகங்கள் கூட நூலகம் வச்சு படிச்சிருந்தேன். ஒரு ஆண் ஒரு பெண்ணை எப்படி மதிக்கணும் இந்த சமுதாயத்துல அப்படிங்கறத பெருசா பேசணும். ஆனா எனக்கு தெரிஞ்சு என் வீட்டுல வந்து 35 பொண்ணு கொஞ்சம் ஆண் அனுசிக்கிறாங்க. நான் படிச்ச புத்தகங்களோ நான் வாழ்ந்த சமூகமோ வரதட்சணை அப்படிங்கிற விஷயத்த முற்றிலும் ஒழிச்சிடணும். ஒரு கல்யாணம்னு நடக்கும்போது அதுக்காக பெண் வீட்டுல இருக்கவங்க இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இல்ல, அந்த பிள்ளைக்காக தங்க சேர்த்து வச்சு இவ்வளவு தூரம் வந்து வாழ்க்கையவே வெறுக்கிறதுக்காக ஓட வேண்டியதில்லைங்கிறத எனக்கு யாரும் போதிக்கல. அதுக்காக நான் நிறைய அசிங்கப்பட்டிருக்கேன், நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். பிச்ச காசு 30 கோடி இதெல்லாம் என்ன விஷயம், அவங்க 50 போட்டாங்க 100 போட்டாங்க 150 போட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் உள்ள வரும்போது அவ்வளவு வலிக்கும் நமக்கு. வரதட்சணைங்கிறதுனால கல்யாணம் ஆகாம எவ்வளவு பேர் இருப்பாங்க, எவ்வளவு பெரிய நெருக்கடிகள். நீ போய் உங்க அம்மா வீட்டுல போய் இந்த சீர் வாங்கிட்டு வா அந்த சீர் வாங்கிட்டு வான்னு இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு பேர் எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்கன்றதெல்லாம் சமூகத்துல இருக்கு. ஆனால் என்னோட 36 வயசுலதான் எனக்கு தெரிஞ்சிச்சு இஸ்லாம் அப்படிங்கிற தளத்துல வரதட்சணை கிடையாது. ஒரு பொண்ணை கட்டணும் அப்படின்னா அந்த பொண்ணு என்ன மகர்த்தொகை கேட்கிறாளோ, தட் மீன்ஸ் திருமண கொடைங்கிற தொகை எவ்வளவு கேட்கிறாளோ அதை கொடுத்துதான் கல்யாணம் பண்ணணும். இஸ்லாத்துல வரதட்சணை தடுக்கப்பட்டிருக்கு. சிம்பிளா ஒரு பேர்ச்சம்பளம் ஒரு டம்ளர் பாலை கொடுத்து பள்ளிவாசல்ல கல்யாணம் பண்ணி உங்கள்கிட்ட ஏதாவது காசு பண்ண நிறைய இருக்குன்னா ஏழைகளுக்கு கொடுத்து உதவி அந்த திருமணத்தை தொடங்குங்கள். இஸ்லாத்துல வரதட்சணை கிடையாது. மாதவிடாய் தீட்டு அப்படின்னு ஒதுக்கப்பட்ட போது ஒரு பெரிய வழி நிறைய போராட்டங்களை நான் முன்னெடுத்திருக்கேன். கச்சா புயல்ங்கிற ஒரு புயல் வந்தப்போ ஒரு 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் ஒரு பிள்ளைய வீட்டுல இருந்து வெளியே குடிசை தட்டி போட்டு வெளியே இருக்க வச்சு அவ மரத்துல அவ தலையில ஒரு தென்னை மரம் விழுந்து புயல்ல அவ அடுத்த நாள் காலையில பிணமாகத்தான் மீட்கப்பட்டா. காரணம் அவ வயசுக்கு வந்துட்டா, மாதவிடாய் தீட்டு வீட்டுக்குள்ள சேர்க்க முடியாதுங்கிற கலாச்சாரம். நம்ம எல்லாம் எப்படி இருந்து வந்தோம்னு தெரியல, 500க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல 5 நாள் வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க, மரத்தடியில தூங்கணும். அப்படியான குக்கிராமங்கள் உண்டு நம்ம வாழ்ற இதே ஊர்ல. மாதவிடாய் தீட்டு கிடையாது அப்படிங்கறத பெரிய போராட்டம் நினைச்சிருக்கேன். 36 வயசுலதான் எனக்கு தெரியுது இஸ்லாம் தடை செஞ்சிருக்கு மாதவிடாய் தீட்டு கிடையாது, மாதவிடாய் சமயத்துல பெண்களை ஒதுக்க கூடாது, புறக்கணிக்க கூடாது. நான் பொம்பளை பிள்ளையா பறக்கும் போதே எங்க அம்மா அழுது என்ன தூக்காம விட்டுட்டா. பொம்பளை பிள்ளை பறந்துச்சு பையன் பிறக்கலையே, பையன் அழுத ஏதாவது கேட்டா உடனே என்கிட்ட இருந்து புடுங்கப்படும் கொடுக்கப்படும். இதுதான் வந்து குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைக்கு கிடைக்கிற மரியாதையா பெரும்பாலான வீடுகள்ல இன்னைக்கும் இருக்கு. பொட்டை பிள்ளைய படிக்க வச்சு என்ன பண்ண போறோம், படிச்சு என்ன வேலைக்கா போக போகுது, சம்பாதிச்சா கொடுக்க போகுது. ஆனால் இஸ்லாம் சொல்லுது பெண் பிள்ளைகள் பிறந்தால் நற்செய்தி உலகத்துக்கு அறிவிப்பு செய்யுங்க. உலகத்துக்கே நற்செய்தி 36 வயசுலதான் எனக்கு தெரிஞ்சிச்சு.
அந்த 36 வயசுக்குள்ள அழுது தண்ணீரோட பல கடினங்களை சந்திச்சு பல புறக்கணிப்புகளை சந்திச்சு பல வேறுபட்ட கடினங்கள். ஆனா இப்படியான ஒரு இடத்துல வந்து இருந்து ஒரு பேசிக் கோர்ஸ் படிச்சு ஒரு ஃப்ரெண்ட்லியான என்விரான்மெண்ட்ல இவ்வளவு சொந்த பந்தங்களோட ஒரு 3 மாசம் தங்கி இருந்து இஸ்லாத்தை தெரிந்து கொள்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை கடைசி வரைக்கும். இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நீங்க நினைச்சாலும் வெளியில போக முடியாது, எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. என் நேரமும் இருக்கலாம், சாப்பிடலாம், எல்லாரோடையும் பேசிக்கலாம், படிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், பிராக்டிஸ் பண்ணலாம், இஸ்லாத்தை பிராக்டிஸ் பண்ணலாம், கொள்கைகள்ல இறைவனோட கனெக்ட் ஆகலாம், அது சம்பந்தமான விஷயங்களே இருக்கலாம். எவ்வளவு பெரிய வாய்ப்பு! என்னை போல தேடிக்கொண்டிருக்கிற பல பேருக்கு கூட கிடைக்காத வாய்ப்பு. இப்போ உங்களுக்கு வந்து இவ்வளவு பாருங்க, எப்படி பாத்துருக்கீங்க, டேபிள் அதுல ஒரு என்ன சொல்றது கவர்டு மேல போட்டிருக்கிற டேபிள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற மாதிரியான செட்டப். அருமையான அழகான கண்ணியமான உடைகள். இந்த சூழலை பார்க்கும் போதே இவ்வளவு ஒரு பாதுகாப்பு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. அதனாலதான் வந்தோட உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னேன். இப்ப நான் சொன்ன சில விஷயங்கள் இந்த சமூகத்துக்கான விஷயங்கள், நமக்கான விஷயங்களா அப்படிங்கறத தாண்டி நீங்க எல்லாம் நியத்து வைங்க. ஏக இறைவனை முழுமையா ஏற்றுக்கொள்ளுங்க, ஏக இறைவனை முழுசா நம்புங்க. முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு பெண்ணுக்காகவும் கவலைப்பட்டிருக்காங்க, ஒவ்வொரு பெண் பிள்ளையின் உயிர்க்காகவும் கவலைப்பட்டிருக்காங்க. அதுக்காக ரூல்ஸ் எழுதுனாங்க, அதுக்கான டிரெஸ் கோடுல இருந்து சாப்பாட்டுல இருந்து அவங்களோட உணர்வுல இருந்து அத்தனைக்கும் சட்டங்களாக எழுதி கொடுத்தாங்க. அவர்களை தலைவர்களாக மனசுக்குள்ள நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுட்டு நியத்து வைங்க. நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் நல்லா படிச்சு என்னுடைய வாழ்க்கையை ஏழைகளுடைய வாழ்க்கையை மீட்பதற்காக நான் அர்ப்பணிப்பேன், அது அல்லாஹ்வின் பாதையில கொடுத்து விடுவேன். நான் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், அடி உத மிதி, நம்ம உயிரோடு இருந்தா தான் என்ன, செத்தா தான் என்ன, சில சமயம் தற்கொலை முயற்சியெல்லாம் செஞ்சிருக்கேன். சில பேர் இங்க இருக்கவங்க நினைக்கலாம் செத்துறலாம்லாம் நினைச்சிருக்கு. இப்ப இவ்வளவு பெரிய கண்ணியம் எனக்கு கிடைச்சிருக்கு. இனி என் வாழ்க்கையை, இனி என்னுடைய மிச்சம் இருக்க வாழ்க்கையை நான் பிறர் நலத்துக்காக, ஏழைகளுக்காக, அல்லாஹ்வின் பாதையில் நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு நியத்து வைக்கணும். அல்லாஹ்வின் பாதையெல்லாம் என்ன, அல்லாஹ் எதையாவது நம்ம கிட்ட இருந்து வாங்கி அல்லாஹ் ஏதாவது ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்க்கு போற வாய்ப்பு இருக்கா? இறைவன் அல்லாஹ் அப்படிங்கிற பெயர் இறைவன் வெளியில சில பேர் எல்லாம் நினைச்சிட்டு இருக்க, நான் கூட அப்படி நினைச்சிருக்கேன், முஸ்லிம்களோட கடவுளுக்கு பேர் அல்லாஹ் போல அப்படின்லாம் நினைச்சிருந்தது. அல்லாஹ் அப்படிங்கிற பெயருக்கு இறைவன், தமிழ்ல இறைவன், அரபியில அல்லாஹ், இங்கிலீஷ்ல காட். இப்ப ஏக இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கறத முழுசா ஏற்றுக்கொண்டு குரானை பிடிச்சுக்கங்க, விட்டுறாதீங்க. குரான் புரியறது கஷ்டமா இருந்துச்சுன்னா ரசூலாவோட வாழ்க்கை ஈஸியா படிங்க, ஈஸியா படிங்க. அதுல இருக்கிறத நான் பிராக்டிஸ் பண்றேன். குறிப்பா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட இருந்த பெண்மணிகளோட வாழ்க்கையை படிங்க, சஹாபிய பெண்மணிகள், நபி தோழியர்களினுடைய வாழ்க்கை. அந்த புத்தகங்கள்லாம் இங்க இருக்கா? நபி தோழியர்களுடைய வாழ்க்கை படிக்க தெரிஞ்சவங்க எல்லாரும் கண்டிப்பா அந்த புக்கை எடுத்து படிங்க. ஒரு 4-5 சஹாபிய பெண்மணிகளினுடைய வரலாற்றை தெரிந்து கொண்டாலும் கூட நம்ம மனசுல இருக்க அத்தனை கவலையும் அழிஞ்சு போகும், அத்தனை பிரச்சனையும் அழிஞ்சு போகும், ஒரு பெரிய வைராக்கியம் கிடைக்கும். இந்த உலகத்துல எதையாவது அடையணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது இலக்கே அல்ல. எது தெரியுமா இலக்கு? எப்படி ஒரு நாள் சாகத்தானே போறோம், அதுல சந்தேகம் இல்ல. எல்லாரும் இறந்த பிறகு மறுமை என்ற ஒரு நாள் வரும், இறைவன் எல்லாரும் ஒரு நாள் எழுப்புவாங்கிறதுல நான் பற்றி வச்சிருக்கேன், நான் நம்புறேன். அத மறுமை என்ற ஒரு நாள் இருக்கு அப்படிங்கறத நம்புறீங்க அப்படின்னா அந்த வறுமை தான் இலக்கு. அன்றைக்கு நம்ம உயர்ந்த இடத்துல இருக்கணுங்கிறது தான் இலக்கு. எப்படி அம்மா வயிற்றுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நம்ம எங்க இருந்தோம்னு நம்ம யாருக்கும் தெரியாதோ அப்படி எங்கேயோ இருந்தா வந்திருக்கோம். அப்படி நம்ம இறந்த பிறகும் அடுத்து என்ன அப்படிங்கறது நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனா இறைவன் குரான் மூலமா தெளிவா எடுத்துட்டான். உன்னை இப்படித்தான் 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 நான் உருவாக்குனேன் குரான்ல இருக்கு. அதுக்கு பிறகு நீ இறந்ததுக்கு பிறகு இப்படித்தான் 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 அப்படிங்கிறது குரான்ல தெளிவா சொல்லியாச்சு. இப்ப மறுமையை நம்புங்க, மறுமையை முழுசா ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படி மறுமையை நம்புறீங்கன்னா இலக்கு என்ன, லட்சியம் என்னன்னா இந்த 3 மாச கோர்ஸ முடிச்சுட்டு நான் இங்க போய் இப்படி செட்டில் ஆகணுங்கிறது இலக்கு இல்ல. இந்த உலகத்துல இப்படியான பாதுகாப்பான சூழல் எனக்கு கிடைக்கணுங்கிறது இலக்கு இல்ல.
இந்த இம்மையில எனக்கு இதெல்லாம் கிடைச்சு இப்படி நான் வாழணுங்கிறத இலக்கு இல்ல. ஏற்கனவே பல்வேறுபட்ட கஷ்டங்களோட இங்க பல பேர் இங்க வந்து சேர்ந்திருக்கீங்க. அப்ப இனி இருக்க வாழ்க்கையில நானும் நிம்மதியா இருக்கேன், இஸ்லாம் எனக்கு அந்த நிம்மதியை கொடுத்திருக்கு. அந்த நிம்மதியை பிறருக்கு ஏற்றி வைப்பதற்காக, பிறருக்கு பணிவிடைகள் செய்வதற்காக, ஏழைகளுக்கு உணவு சமைத்து கொடுப்பதற்காக, ஏதோ ஒன்று பிறர் நலத்துக்காக இந்த மிச்ச இருக்க வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நியத்து வைங்க. உங்களுடைய எல்லா தேவைகளையும் இறைவன் வந்து பூர்த்தி செய்யும். நமக்கு இதெல்லாம் வேணும் நம்ம பட்டியல் போட வேண்டிய தேவையே இல்லை. நீங்க எப்படி நியத்து வச்சீங்கன்னா உங்களோட விஷயங்கள் அளவுக்கு அதிகமாகவே இறைவன் எல்லாத்தையும் கவனிச்சு எவ்ரி திங் செட்டில்டு அப்படிங்கறத வந்து இறைவன் செஞ்சு கொடுப்பான். அதை பர்சனலா நான் ஃபீல் பண்ணிருக்கேன். சபரிமாலாவாக இருக்கும்போது என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, பாத்திமா சபரிமாலாவாக மாறிய பிறகு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, என்னுடைய மனசு எப்படி இருக்கு, என்னுடைய லட்சியம் என்னவாக மாறி இருக்கு. வெறும் சபரிமாலாவா இருக்கும் போது என் கூட யார் இருக்கா, இவங்களை நம்புறதா, இவங்களுக்கு நம்புறதா, இவங்களை நம்புறதா, என்ன செய்யறது, இப்படி மனிதர்கள் இருக்காங்களே ரொம்ப கவலையா இருந்துச்சு. இப்ப பாத்திமா சபரிமாலாவாக ஆன பிறகும் கூட இவங்களை நம்புறதா, இவங்களை நம்புறதா, இவங்களை நம்புறதா சூழல் இருக்கலாம், ஆனால் என்னை பத்தி கவலையே இல்லை. ஏன் தெரியுமா, பிடரி நரம்புக்கும் பக்கத்தில் இருப்பதாக இறைவன் சொல்றான். என்னுடைய பிடரி நரம்புக்கும் பக்கத்தில் இருந்து நான் என்ன நினைக்கிறதோ அது இறைவனுக்கு தெரியாம வெளிவரப்படும். அதை நம்புறதுனால என் இறைவன் என்னோடு இருக்கிறான், எனக்கு என்ன கஷ்டம், என் வாழ்க்கை நான் பிறர் நலத்துக்காக நியத்து வச்சிருக்கேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் வருதுல்ல. சோ அந்த வைராக்கியத்தை ஒவ்வொருவரும் இருக பற்றி கொள்ளுங்கள். உங்களுக்கு இங்க நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க, மாஷாஅல்லாஹ் நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க. அவங்கள்ட்ட நிறைய டவுட் கேளுங்க. ஒன்னு ரெண்டு உங்களுக்கு பிடிக்காத மாதிரி யாராவது பக்கத்துல ஏதாவது நடந்துகிட்டாங்கன்னா விட்டு கொடுங்க. அல்லாவுக்காக நான் மன்னிக்கிறேன், மன்னிச்சு விடுங்க. அல்லாஹ் நம் குறைகளை மன்னிப்பான். அதனால ரொம்ப ஹாப்பியா இருங்க. அதை சொல்றதுக்காக தான் இவ்வளவுத்தையும் நான் பேசுனது. நீங்க ஒரு பெரிய இடத்துல வந்திருக்கீங்க, சில பேருக்கு பல பேருக்கு கிடைக்காத பெரும் பாக்கியத்திற்கான இடத்துல வந்திருக்கீங்க. கஷ்டப்படுற எல்லாருக்குமா வழி கிடைச்சிருது, கஷ்டப்படுற எல்லாருக்குமா பாதுகாப்பு இடம் கிடைச்சிருது, கஷ்டப்படுற எல்லாருக்குமா மூணு வேலை சோறு வெளியில எங்கேயாவது கிடைச்சிருது, கஷ்டப்படுற எல்லாருக்குமா இப்படியான ஒரு கட்டமைப்புல இப்படி ஒரு சூழல் கிடைச்சிருது. இல்ல, லட்சக்கணக்கான பேர் வெளியில இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில். அதுல இந்த சில நூறு பேருக்கு தான் அந்த வாய்ப்பு வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்கு. சோ அந்த வகையில நீங்க எல்லாம் பாக்கியசாலிகள். அதனால எவ்வளவு கடினங்கள்ல இருந்து வந்திருந்தாலும் ஹாப்பியா இருங்க. நிறைய இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க இந்த இடத்துக்கு வந்ததுக்காக. நீங்கெல்லாம் போய் நாளைக்கு ஸ்காலர்ஸா வெளியில இருந்து நிறைய பேருக்கு வழி நடத்துற இடத்துக்கு போகணும், அவ்வளவுதான். ஏன்னா போதும், நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம். ஆமா, நான் வந்து என் கஷ்டத்தை யாருக்குமே படக்கூடாதுங்கிற நோக்கத்துல நான் போய் நாலு பேரை காப்பாத்துவேன், நான் பத்து பெண்களை வந்து வழி நடத்துவேன், காப்பாத்துவேன் அப்படிங்கிற நீயத்து வச்சு அதை ஒவ்வொரு தொழுகையிலும் கேளுங்க. இறைவனோட தொழுகையில பேசுங்க, கனெக்ட் ஆகுங்க. சொல்லிக் கொடுத்திருக்க முறைகளை பின்பற்றி ஒரு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் மாதிரி இறைவன்ட தொழுகையோட இடத்துல இருந்து பேசுங்க, மனசு விட்டு பேசுங்க. யார்கிட்டையும் பேச முடியாத எல்லாத்தையும் அல்லாட்ட பேசுங்க, எந்த ரகசியமும் இல்லாம பேசுங்க. இறைவன் உங்களுக்கு மிகப்பெரிய தீர்வு கொடுப்பான். ஏன்னா அல்லாவுக்காக ஒரு அடி ஓடினீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்காக நூறு அடி வேகமா ஓடி வருவதாக சொல்லப்படும். அப்ப அவ்வளவு கருணை மிக்கவன், அவனோட கனெக்ட் ஆகுங்க. எல்லா விஷயத்தையும் மகிழ்ச்சியாக அணுகுங்க. இந்த பயிற்சி காலத்தை சிறப்பா எடுத்துக்கங்க. உங்க லைஃப் டைம் மாத்த போகிற காலம் இந்த காலம்ங்கிறதுல ரொம்ப கவனமா இருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி, ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி, ரொம்ப கடினப்பட்ட நிலையில இருந்தா ஒருத்தவங்க வந்து இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் கொடுத்துருந்தேன். ஸோ அவங்களை எல்லாம் சப்போர்ட் பண்ணி அரவணைச்சு நாங்க இருக்கோம், எதுக்கும் கவலைப்படாதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் வாய் விட்டு சொல்லுங்க. சொல்லுங்க, இங்க இருக்கவங்களும் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க நான் நம்புறேன். நீங்களும் உங்களுக்குள்ள நாருக்கே உனக்கு எதுக்கும் நீ கவலைப்படாதங்கிற அன்பை பரிமாறி கொள்ளுங்கள். அந்த அன்புதான் நீங்க கிடைக்கவே மாட்டேங்குது உலகத்துல, மத்த எல்லாமே ஈஸியா கிடைச்சது. ஸோ வெளியில இருந்து என்ன சுச்சுவேஷன்ல இருந்து வந்திருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துட்டு இறைவனோட கனெக்ட் ஆகுங்க. இறைவன் மிகப்பெரியவன், உங்க எல்லாருக்கும் நிறைய நிறைய பாக்கியத்தை தந்து மறுமையின் வெற்றியாளர்களாக இறைவன் உங்களை ஆக்கி தருவானாக என்று எதுவார்கள்.